தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரே கடவுளை நம்புகிறோம். ஆனால் நம்முடைய ஒரே கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் என மூன்று ஆட்களாய் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும் தூய்மை மிகு மூவோர் கடவுள் பெருவிழாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளின் ஆவியார் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தையான இயேசு கடவுளோடு இருந்தார். அவர்களின் செயல்பாட்டாலேயே உலகமும் உயிர்கள் யாவும் படைக்கப்பட்டன. நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு கடவுளின் செயல்பாட்டால் நாம் விரும்பும் மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் விரும்பி தேடும் வரங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்புறவும் நிலைத்திருக்க இறைவனிடம் மன்றாடி இணைவோம். இத்திருப்பலியில் இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து பிளஸ்டன், வென்சி, அனிதா, அனுஷா, ஆனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தைகளுடைய படிப்பு நன்மைக்காக, வேலை வாய்ப்பிற்காக இப்பள்ளியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இருதயராஜ், பிரான்சிஸ்கா ஆன்மைகளை பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்குள்ளைகளை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டையை சார்ந்த வியாகம்மாள் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மறித்த அந்தோணி பீட்டர் ஆன்ம இகளை பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டை இருதயராஜ், மனிஷா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், எட்டாவது திருமண நாளை கொண்டாடுகிற இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சகாய ரிஜோன் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய பேரருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். ஆமென்.
இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை சூசை வியாகப்பன் வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும். திருமண நாள் வெரோனிகா பிறந்த நாள், இவர்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், ஷிரான் கப்பல் வேலை முடிந்து சொந்த ஊருக்கு நல்ல சுகமே வந்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்திற்காகவும், மீன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவமாக இதய அமைதியே இறைவா, உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவர் கடவுளின் மாட்சி அறிந்து கொள்ள செய்தரலும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகியதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்றை. பாலை நிலத்தில் கடவுளின் குரலை கேட்ட மக்கள் அதை பெருமுழக்கமாக உணர்ந்தனர். தங்களது உயிரை போய்விடும் என அஞ்சினர். அவ்வாறு அச்சமுறுவதாக கடவுளின் இறை பிரசன்னம் அமைந்திருந்தாலும், கடவுள் தன்னுடைய இரக்கத்தாலும் தன்னுடைய அருஞ்செயல்களாலும் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவித்தார் என கடவுளுடைய வல்ல செயல்களை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். இணைச்சட்ட நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 4 இறைத்திரு வசனங்கள் 32 முதல் 34 முடிய, மேலும் 39 முதல் 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறு முனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ, அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டோ? நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டோ? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலியகரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டோ? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று தெரிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசுவின் இரத்தத்தால் கடவுளுக்கான மக்களுக்காக விலை கொடுத்து மீட்கப்பட்ட நாம் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பங்காளிகளாகிறோம். தூய ஆவியாரின் துணையால் கடவுளை அப்பா தந்தே என அழைக்கும் துணிவையும் பெறுகிறோம். அத்தகைய சிறப்பை பெற்ற நாம் கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கெடுக்கும் அளவிற்கு நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 14-17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஜேம்ஸ் பிரியா 12வது திருமண நாளில் நன்றி கூறுகிறார்கள். ஜனசோ சோஃபியா இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அந்தோணி ராயப்பன் அவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தை எழுதிய தூய நற்செய்தி 28வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 16-21 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு சொன்னபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். ஏதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இறையேசுவில் அல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மூவொரு கடவுளுடைய பெருவிழா. இதனுடைய அடிப்படை தத்துவம், ஒரு கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்கின்ற கோட்பாட்டை கடந்த ஆண்டு நாம் ஏற்கனவே மறையுரையாற்றி யூடியூப்பிலே வைத்திருக்கிறோம். எனவே அந்த எப்படி ஒரு கடவுள் மூன்று ஆளாக இருக்க முடியும்,
அல்லது மூன்று தனித்தனி நபராக இருக்கிறவர் எப்படி ஒருமையில் இருக்க முடியும் என்பது குறித்து நீங்கள் அடிப்படையை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று அதனுடைய இரண்டாவது படிநிலைக்கு நாம் போகிறோம். இந்த மூவர் கடவுள் என்று சொல்லப்படுகிற கோட்பாடு எதற்காக வலிந்து பிடித்து கொண்டிருக்கின்ற, கட்டாயமாக கடவுள் ஒருவர்தான் ஆனால் மூன்று ஆட்கள் என்று இந்த கோட்பாட்டை எதற்காக தாய் திருச்சபை வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒருமையில் பன்மையை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்று நீங்கள் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மாநிலங்கள் பல இருக்கின்றன, மொழிகள் பல இருக்கின்றன, கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பல இருக்கின்றன, ஆனாலும் ஒன்றே. ஒன்றுக்குள் பல வசிக்க முடியுமா? முடியும். ஒரு வீட்டிலே ஒரு தாய் தந்தை மட்டுமல்ல, குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம், ஐந்து விரலும் ஒரே போல் இல்லை என்று முன்னவர்கள் அடிக்கடி சொல்லிவிடுவார்கள். ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகள் தான், ஒரே தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் தான், ஒரே பாத்திரத்தில் உணவு உண்டவர்கள் தான், ஒரே தாய் தான் சமைத்து கொடுத்தார். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் போகிற பொழுது இதோ முகம் வேறுபடுகிறது, குணாதிசயங்கள் வேறுபடுகிறது, செயல்பாடுகள் வேறுபடுகிறது. எதனால்? இந்த உலகம் முழுவதும் பன்முகத்தன்மையால் தான் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால், இன்றைக்கு அடிக்கடி பேசுகிறோம் பெண் விடுதலை, ஏன் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலம் என்று இருந்தது. படிக்க போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, பொது சபையில் வந்து நின்று பேச முடியாது. ஏன்? கணவன் இறந்து விட்டால் அந்த தீயிலே இந்த பெண்ணையும் தூக்கியெல்லாம் போட்டிருக்கிறார்கள், வரலாறு இருக்கிறது, பொய் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு அடக்குமுறையை நோக்கி மனிதன் நகர்ந்ததற்கு காரணம் அறியாமை. தன்னை வேறென்றும் பெண்ணை வேறென்றும் நினைக்கின்ற ஒரு அறியாமை. அதைத்தான் விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் பெண்ணை ஆணினுடைய உடம்பில் இருந்து தான் படைத்தார், ரெண்டும் வேறு வேறு அல்ல. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வயிறு வேறு வேறு, தாயாகட்டும் பிள்ளையாகட்டும், தாயாகட்டும் கணவனாகட்டும், வயிறு வேறு வேறு, வாய்மயிறு வேறு, பழமொழி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆண் பெண் இணைந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும். இருவரின் உறவு, இருவரின் இணைந்து வாழுகின்ற, அதுபோல இந்த உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் என்றால் குழந்தைகள் இணைந்திருக்க வேண்டும். குழந்தைகள் ஆளுக்கு ஒரு மூலைக்கு போய்விட்டார்கள், நாங்கள் நல்ல குடும்பம் என்று யாராவது சொன்னால் கேலி பேசுகிறார்கள் என்று அர்த்தம். எனவே வாழ்வு முழுவதும் இணைந்திருக்கின்ற, தனித்தனி தான், இண்டிவிஜுவல் பீயிங்ஸ் தான், சிந்தனை, விருப்பம், எண்ணம், செயல்பாடு, டேஸ்ட் எல்லாம் வேறு வேறு தான், ஆற்றல் சக்தி வேறு வேறு தான். ஆனால் ஆண்டவர் அதை 100% செப்பரேட்டா தனியாக படைக்கவில்லை, எதுவுமே அப்படி கிடையாது. எனக்கு யாரும் வேண்டாம் என்று எந்த விலங்கும் சொல்ல முடியாது, எந்த மனிதனும் சொல்ல முடியாது, எந்த மரமட்டையும் சொல்ல முடியாது. இன்னொருவர் துணை, தயவு, அரவணைப்பு, ஆறுதல், அன்பு, பலம் தேவை. அப்படி பார்த்தா சாமி, ஆண் என்பது வேறு பெண் என்பது வேறு தானே? இல்லை, விஞ்ஞானம் இன்றைக்கு அதை அழகாய் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் 49% பெண்ணின் தன்மை, பெண்மையின் தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் 49% ஆணின் தன்மை, ஆணின் குணம், ஆணின் பண்பு இருக்கிறது. எனவேதான் ஆண் என்பவன் ஏதோ எப்போதும் வேகம் பேசுகிறவன் என்றும், பெண் என்கிறவர் அமைதியாய் இருக்கிறவர் என்றும், அது 51% 49 51 சேர்ந்தா 100, அவன் குரோமோசோம்ஸ் என்று பிரிக்கிறார்கள், 24 26 சேர்ந்தால் முழுமை. வித்தியாசம் அந்த 2% தான், அது கொஞ்சம் டாமினண்டாக எப்போதும் இருக்கும். எனவே ஒரு பெண் கோபப்பட்டு எழுந்தால் 1000 ஆண்களுக்கு சமம். கண்ணகியின் கோபம் ஒரு ஊரையே எரித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆண் அமைதி அடைந்தால் 1000 தாய்க்கு சமம். ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை வளர்கிறது, அம்மா அன்பு செய்கிறார், அப்பா அரவணைக்கிறார். அந்த குழந்தையை விட ஒரு அம்மா இறந்து விட்டார், ஆனால் இந்த தந்தை
தன்னை ஆண் என்று மறந்து ஒரு பெண்ணை போல் தாயின் பண்பை எடுத்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தால், வரலாற்று அறிஞர்கள், உளவியலார், சமூகவியலார் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் வளர்க்கிற குழந்தையை விட ஒரு தந்தை தாயின் பண்போடு இருந்து வளர்த்தால் 100 மடங்கு 1000 மடங்கு தாய்மையில் சிறந்து விளங்குவான் ஒரு ஆண். இது உண்மை. நீங்கள் ஊர்களை எங்கேயாவது பாருங்கள், சில நபர்களை பாருங்கள், மென்மையாய் பெண்மையாய் தாய்மையை வெளிப்படுத்த ஒரு ஆண் தொடங்கிவிட்டான் என்றால் அது சொர்க்கத்திற்கு சமம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த மூவர் கடவுள்களா சொல்லுகிறது. இணைந்து கிடக்கிறது, பிணைந்து கிடக்கிறது, ஒன்றோடொன்று கலந்து கிடக்கிறது. எப்படி? தந்தை மகன் தூய் ஆவி. பெரும்பாலும் இதை அறியாமல் போவதற்கு காரணம், முதல் காரணம் என்ன தெரியுமா? ஈகோ என்று சொல்லப்படுகிற ஆணவம். நான் பெரியவர், உன்னை விட அறிவில் நான் உசத்தி, உன்னை விட பலத்தில் நான் உசத்தி, உன்னை விட பணம் எனக்கு அதிகம். கணவன் மனைவி சண்டை எதனால் ஆரம்பிக்குது? வீட்டில் உனக்கு அறிவு இருக்கா இப்படிங்கிற வசனம் ஆரம்பிச்சாச்சுன்னா சண்டை 1 மணி நேரம் போகும்னு அர்த்தம். நீலாம் எந்த வீட்டிலேருந்து வாக்கப்பட்டு வந்த, அல்லது நான் இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற பணத்தை பற்றி சண்டை ஆரம்பித்தா 3 நாள் ஓடும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த அடிப்படை என்பது ஒரு பலம், உடல் பலம் அல்லது அறிவு அல்லது இந்த உலக சொத்து, இந்த மூன்றில் தான் ஈகோ வளரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசகத்தை நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, சீடர்களை பார்த்து, விண்ணுலகிலும் மண்ணிலையிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ண முடியுங்கிறத காட்டுறாரு. எப்படி? கடல் பொங்கி பொங்கி எழுந்தது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இறையாதே சும்மா இரு, சும்மா கிடந்தது. செத்து போய் 4 நாளாச்சு, லாசர் கல்லறையில் வச்சாச்சு, லாசரே வெளியே வா, செத்தவன் எந்திரிச்சு வந்தான். மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம், கடலின் மீது எனக்கு அதிகாரம். பேய் சாத்தான் சொல்லுகிறார், இவனை விட்டு வெளியே போ, ஓடி போச்சு. உடல் ஊனமுற்றவர்கள், கைகால் ஊனமுற்றவர்கள் அல்லது வாழ்க்கையிலே பாவத்தினால் நொந்து போய் கிடந்தவர்கள் எல்லோருக்கும் விடுதலை, 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 விடுதலை இயேசு கொடுத்து கொண்டே இருந்தார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்துக்கு வாங்க. தந்தைக்கு மகனுக்கும் இடையில் உள்ள சண்டை தான் வாசகம், வேற ஒன்றும் கிடையாது. முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகம், அதில் கடவுள் சொல்றார் பாருங்க, பண்டை காலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லைன்னா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் நான் மனிதனை படைத்த நாளில் இருந்து வானத்தின் ஒரு முனை முதல் மறு முனை வரை எங்காவது நான் செய்த மாபெரும் செயலை போல எவனாவது செய்ததுண்டா? கடவுள் கேட்கிறார், தந்தை கடவுள், மாபெரும் செயல் என்ன? கடலை பார்த்து வற்றிப்போ அப்படின்னாரு. கடல் உள்ள வத்திடுது, பிரிந்து நில் என்றார், நின்னுது. வானத்தில் இருந்து காடைகள் போய் விழு என்றார், விழுந்தது. பாறையிலிருந்து தண்ணி வருமா? இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, பவர். தந்தை கடவுள் அதிகாரமிக்கவர், தந்தை கடவுள் வல்லமை மிக்கவர். வானத்தின் ஒரு முனையிலிருந்து இயேசுநாதர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றது, வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவருக்கு அதிகாரம், எனக்கு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? தூய ஆவி பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே சத்தம் போடாம வர வேண்டியதானே? இடி முழக்கம், வானங்கள் அதிர, நெருப்பு வடிவத்தில் பார்த்தா தீ பிடிச்சு எரியற மாதிரி தெரியுது எல்லாம். ஐயோ, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, தந்தை மகன் தூய ஆவி மூவருமே ஆற்றலில் மிகுந்தவர்கள், அறிவில் மிகுந்தவர்கள். அவர்களுடைய விருப்பங்கள் ஆழமானவை, அழுத்தமானவை. எனவே இந்த 3 பேரும் நினைத்தால், யாராவது ஒருத்தர் நினைத்தால், அல்லது அந்த 3 பேருக்கு இடையில சண்டை வந்ததுன்னா, இந்த பூமி இப்படி இருக்குல்ல, லட்டு மாறி, நம்ம ஊர் லட்டு சிறுசு, சாமியான் பெரிய லட்டா காட்டுதாரு. திருப்பதியில் நீங்கள் லட்டு வாங்கி பாருங்கள், இந்த சைஸுக்கு வச்சுருப்பான் ஜம்முன்னு இருக்கும். லட்டை வாங்கி ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா பொலு 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 பொலுன்னு பூந்தி மாதிரி என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். தந்தை மகன் தூயாவி 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கோவம் வந்து, இது என்ன பூமி அப்படின்னு காலில் எட்டி உதைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, போல போல போலன்னு என்ன செஞ்சிடும், முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. ஏ, கடலை இறையாத என்று சொன்னவருக்கு கடலை பார்த்து இறை அப்படின்னு சொன்னா அது அப்படியே பொங்கி எழுந்து இந்த உலகத்தை அழிச்சிருமா, அழிக்காதா?
செத்தவனை பார்த்து எழுந்துவான்னு சொன்ன கடவுள் இந்த பாரு எல்லா பேரும் செத்து போல அப்படின்னு ஒரே நாளில் ஒரு போடு போட்டாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செத்துருவானா மாட்டானா? ஆனால் பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். இந்த மூவர் கடவுள் கோட்பாடு என்ன தெரியுமா அழகா சொல்லுது? எல்லாருக்குமே இன்னொருத்தரை அழிக்கும் கூடிய அளவுக்கு சக்தி உண்டு. இந்த வசனத்தை ஆணும் சொல்லியிருக்கிறார்கள், பெண்ணும் சொல்லியிருக்கிறார்கள், சிறு குழந்தைகளும் சொல்லியிருக்கிறார்கள், பெரியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பதவியில் இருப்பவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பதவியே இல்லாதவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பணம் படைக்காதவர்களும் ஏனென்ற வந்து சொல்லியிருக்கிறார்கள். கவுன்சிலிங்கில் உட்கார்ந்துருக்கும் போது ரொம்ப புஷ் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன கோபம் இருக்குது அப்படின்னு காட்டினா சொல்லுவாங்க, ஃபாதர் நான் கரு அறுக்காமல் விட மாட்டேன், ஃபாதர் என் மனசுக்குள்ள ஒரு வஞ்சகம் வந்துடுது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், மனுஷன் புத்திக்குள்ள மனுஷனுடைய இதயத்திற்குள்ள யாரையாவது பழி வாங்கணும் நினைச்சா அவனை முழுசா அந்த குடும்பத்தை முழுசா அல்லது அந்த குடும்பத்தையே மூட்டோட அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவேசம் உள்ள இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கு. அதற்கான சக்தி இருக்கா இல்லையானா எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. கடவுள் யாருக்குமே வஞ்சம் வைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரிகிறது இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி சக்தி எல்லோருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறார் அன்பு குழந்தைகளே. ஆனால் இந்த மூவர் கடவுள் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்கு ஆண் என்பதால் ஆணவம் வேண்டாம், உனக்கு பெண் என்பதால் அகம்பாவம் வேண்டாம், நீ பணம் படைத்தவன் என்பதால் ஆடி தொலைக்காதே, நீ அறிவு கொடுத்தவன் என்பதால் எல்லோரையும் தீமை செய்வதற்கு திட்டமிடாதே. உன்னை பார், தந்தை மகன் தூயாவி என்று நாங்கள் மூவருமாய் இருந்தாலும் இவ்வளவு ஆற்றலோடு இருந்தாலும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஆணும் தனக்குள் இருக்கிற பெண்மையை வாழ வைக்க வேண்டும் என்பதும், ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள் இருக்கிற தைரியம் மிகுந்த ஆற்றல் மிகுந்த அந்த ஆண் தன்மையை மேல் நோக்கி வாழ வேண்டும் என்பதும், அது தனக்குள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதும், பிறருக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்வு பூர்வமாக உணர வேண்டும் என்பதுதான் இந்த மூவரு கடவுள். நீங்கள் தனி கிடையாது. நம்ம நினைக்கிறோம்ல, நான் தனி தானே, எனக்குன்னு யார் இருக்கா, என்னை யார் பார்க்குறா, அல்லது நான் எப்படி வேணாலும் இருக்கலாமோ எப்படி வேணாலும் சிந்திக்கலாமோ, வாய்ப்பே கிடையாது. கடவுள் சொல்லுகிற ஒரே தத்துவம், ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உலகம், நீங்கள் இந்த உலகத்திற்கு பொறுப்பாளி, உங்கள் கணவனுக்கு நீங்கள் பொறுப்பாளி, உங்கள் மனைவிக்கு நீங்கள் பொறுப்பாளி. முதல் பெற்றோருடைய பையனுக்கு கடவுள் கேட்குறாரா, டே உன் தம்பி எங்கடான உடனே அவனுக்கு நான் என்ன காவலாளியான்னு கேட்டான் பாருங்க, அதான் பாவம். யூ ஆர், நீ ரெஸ்பான்சிபிள், நீ அதற்கு பொறுப்பெடுத்தே ஆக வேண்டும். உன் குடும்பத்திற்கு நீ பொறுப்பு, உன் சமூகத்திற்கு நீ பொறுப்பு, நீ வாழுகிற பங்கு சபைக்கு நீ பொறுப்பு, உன் அன்பியத்திற்கு நீ பொறுப்பு, உன்னை சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் உனக்குள் நீ உணர வேண்டும். அப்படி உணர உணர நமக்குள்ளே ஒரு மென்மை, அழிக்கணுங்கிற எண்ணம் போய் ஆக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வரும். பிறரை கெடுக்கணுங்கிற எண்ணம் போய் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் வரும். பிறரை அடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் போய் பிறரை அரவணைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் வரும். ஏனென்றால் அதுதான் இறைமையின் பண்பு. ஒவ்வொருவருக்குள்ளும் மிருகம் இருக்கிறதா இருக்கிறது, கோபம் இருக்கிறதா இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறதா இருக்கிறது. ஏன் கடவுளுக்குள் இல்லையா? சாட்டை எடுத்து ஏசுநாதர் டாம் டீம்னு அடிக்கலையா? தந்தை கடவுள் பாம்பை விடலையா? இதோ 40 நாள் மழையை பெஞ்சி நோவா காலத்தில் பூமியவே அழிக்கலையா? எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, நமக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அவற்றை மேலெழும்ப விடாமல், அவற்றை வெளிக்கொண்டு வராமல், வெளியே எப்போதும் ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் அன்பையும் மன்னிப்பையும் எல்லோரோடும் வாழுகின்ற உறவையும், புரிதுங்களா? அந்த மூவர் கடவுள் இவ்வளோ என்ன சொல்லுதுன்னு, மூணு பேர், எல்லாருக்கும் எல்லா பவர் இருக்குது, ஆனால் எது மட்டும்தான் வெளியில் வந்து வாழணும்? அன்பும் இனிமையும் மகிமையும் சுவையும் ஆசீர்வாதமும் பெருந்தன்மையும் இது எல்லாருக்கும் இருக்கான்னா 100% இருக்கிறது. அதையே இந்த மூவர் கடவுள் இவ்வளோ சொல்லுகிறது. ஆழமாய் தியானிப்போம், அதை வெளிக்கொண்டு வந்து வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். மூவொரு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருப்பார் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை ஏற்று எல்லா மக்களினத்தாரிடையும் சீடராக்குங்கள் என்ற நற்செய்தி பணியின் அழைப்பை வாழ்வாக்கிட அருள் தர இறைவா உமை மன்றாடுகின்றோம். மூவரும் இறைவா, எம் இந்திய தாய்நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் ஒருமைப்பாட்டையும் வளர்ச்சியையும் மனதில் கொண்டு சுயநலம் கடந்து மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கவும், நம் நாட்டில் மக்களுக்கான நல்ல அரசு மலர்ந்து அரசியல் மாற்றம் ஏற்படவும், எம் நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடையவும் அருள் தர இறைவா உமை மன்றாடுகிறோம். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை கொண்டு மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரே இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். எம் பங்கு சமூகமும் எம் பங்கில் உள்ள குடும்பங்களும் அன்புறவிலும் ஒற்றுமை பாட்டிலும் சிறந்திருக்கவும் வளர்ச்சியில் முழு ஈடுபாடு கொண்டிருக்க அருள் தர இறைவா உமை மன்றாடுகின்றோம். மூவரும் இறைவா, கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை கொண்டிருங்கள் என்ற புனித பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப உலக மக்கள் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வுடன் வேற்றுமைகளையும் வெறுப்புணர்வுகளையும் கடந்து ஒற்றுமையுடன் வாழ உலகில் எப்பொழுதும் அமைதியும் நாடுகளுக்கிடையே நல்ல உறவும் திகழ அருள் தர இறைவா உமை மன்றாடுகின்றோம். மூவரும் இறைவா, புதிய கல்வியாண்டினை தொடங்க இருக்கும் படிக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். பல்வேறு துறைகளில் படிக்கின்ற அனைவருக்கும் தேவையான ஞானத்தின் ஆவியாரை கொடுத்து பிள்ளைகள் நன்கு படிக்கவும் தங்களின் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து கொள்ளவும் தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது திருப்பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதனால் நாங்கள் உமக்கு நிலையான அன்பின் பிள்ளைகளாய் மாறப்படுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும்
ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாக ஒரே ஆண்டவராக இருக்கிறீர். நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உமது மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானதூதர்கள் முதன்மை தூதர்கள் அனைவரோடும் இணைந்து ஒரே குரலாய் நாங்கள் பாடி சொல்வதாவது: அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாத மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாயிர அந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துவரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு ராஜகோபால பெரியளுக்கும் தகப்பனார் பீட்டர், தாய் பாத்திமா மேரி, இவர்கள் மகன் அந்தோணி ராஜுக்கும் காமநாயக்கன்பட்டி பங்கு குருவி நத்தத்தில் இருக்கும் தகப்பனார் ஜபஸ்தியான், தாய் அந்தோணி திருக்குடும்பம், இவர்கள் மகள் மரிய அந்தோணி சுகிர்தா மேரிக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. சுரண்டை பங்கு அழகாபுரி பட்டணத்தில் இருக்கும் தகப்பனார் ஆறுமுகம், தாய் மாரியம்மாள், இவர்கள் மகன் அழகு காளிக்கும் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் பிரான்சிஸ், தாய் திரேசாள், இவர்கள் மகள் ஆக்ட்ரஸ் மேரிக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. திருவிதாங்கோடு பங்கு திருவிதாங்கோடில் இருக்கும் தகப்பனார் சார்ஜ், தாய் அமலா, இவர்கள் மகன் ஜாகிலானுக்கும் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் சந்திரகுமார், தாய் நிர்மலா, இவர்கள் மகள் மோனிசாவுக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கையில் தடை இருக்குமால் காண பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறை மக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 27ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 நற்கரணை ஆசி, தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஒவ்வொரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கரணை ஆசி, தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 29ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 31ஆம் தேதி வெள்ளி புனித கன்னிமரியா எலிசபத்தை சந்தித்தல் விழா, அன்று காலை 7:15 பிகே புதரில் திருப்பலி, தொடர்ந்து சப்பரப்பவனி. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் மாதா கபியில் திருப்பலி, தொடர்ந்து சப்பரப்பவனி. 1ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி, அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 2ஆம் தேதி ஞாயிறு கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திருரத்த பெருவிழா, அன்று காலை 7:15 விக்கே புதரிலும் காலை 9:15 பங்கு ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபால பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் சகாயமாதா அன்பியம். சகாயமாதா அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை அன்னை தெரேசா அன்பியம் சிறப்பு செய்வார்கள். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஸ்டீபன் வினோலியா இவர்களின் இல்லத்திலிருந்து ஜெரின் ஜெசி இவர்கள் இல்லத்திற்கு ஜபிப்பதற்காக எடுத்த சிறப்பல்ல இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையறலை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இன்று திருப்பலி நிறைவேற்றப்படும் புனித கலிலேயா சபை கூட்டம் பதுவை அரங்கத்தில் வைத்து நடைபெறும். புனித கலிலேயாவிற்கு திருவிழா எடுப்பது, புதிய உறுப்பினர்களை இணைப்பது குறித்து கலந்தாலோசிக்க இருப்பதால் சபை உறுப்பினர்களும் புதிதாக இச்சபையில் இணைய விரும்புபவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, புனிதர்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கொடை. புனிதர்கள் வழியாக ஆண்டவர் நிறைய அதிசயங்களை நமக்கு செய்து கொண்டே வருகிறார். சுரண்டையிலே தூய் அந்தோணியாரின் திருவுடல் நமக்கு ஒரு மாட்சி, அதேபோல் அன்னை தெரசாளின் தலையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு முழு முடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய கிளேலிய அன்னையினுடைய விரலில் உள்ள அந்த எலும்பு நமக்கு கண்ணாடி பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அன்றைக்கு தியானத்திற்கு வந்தவர்கள், குமுளியிலிருந்து வந்த தியான குழுவினர், புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய எலும்பு ஒன்று திருப்பண்டமாக நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தர முடியும், நீங்கள் ஆயரிடம் அனுமதி கடிதம் எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். என்னடா அல்போன்ஸ் அம்மா அங்கே வராங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு அல்போன்ஸ் அம்மா சுரூபம் உள்ள நுழையிற வழியிலே இருக்கு. அவங்களா கேட்டது தான், நம்ம அல்போன்ஸ் அம்மா திருப்பண்டம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்கல. குமுளியிலிருந்து வந்த தியான குழுவினர் பேசியிருக்கிறார்கள் ஒரு இடத்துல, இப்படியெல்லாம் சுரண்டையில் செய்கிறார்கள் என்று. அவர்கள் அவரை அந்த அல்போன்ஸ் அம்மா அந்த திருவுடல் இருக்கின்ற அந்த பகுதியிலே தலைமை பீடம் இல்லையா கேரளா, அதோடு தொடர்பு கொண்ட பொழுது
மூன்றாவது வகை திருப்பண்டம்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய உடல் பயன்படுத்தி ஏதாவது உடையில் இருந்து அதுனா நமக்கு யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை இல்லை, நீங்கள் சொல்வதை பார்த்தால் அந்த இடத்துல இந்த அல்போன்ஸ் அம்மாவினுடைய உடலிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த எலும்பு நாங்கள் ஒன்றை தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், புனிதர்கள் விழாக்கள் எல்லாம் நம்மை வாழ்வில் உயர்த்தி கொண்டே போகிறது. கடந்த மூன்று நாட்கள் நமக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் விடுதலை மீட்பு ஒரு நல்ல எழுச்சி பெற்றார்கள். அதனால் என்ன, நெல்லுக்கு தண்ணி போகுது, வாய்க்கால் வழியாக போகுது. வாய்க்கால் முதலில் பலன் பெறுகிறது, அதற்கு பிறகுதான் வயல் பலன் பெறுகிறது. எனவே அற்புத சுரங்கம் என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு பாடல் வேறு அருமையாய் போட்டிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நாம் எடுக்கிற காரியத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். எனவே தயவு செய்து இந்த கிளேலியா அன்னை நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரம், அது எந்த அளவுக்கு இதை செய்ய முடியும்னா ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, தமிழகத்திற்கு இந்த அன்னையை அறிமுகம் செய்கின்ற விழா என்று நம்ம அதை செய்யலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஊருக்கு தான் முதல்ல அந்த அன்னை வந்து இறங்கினாங்க, கால் ஊன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பியர்கள் கேரளாவிலையா கோவாவிலையா வாஸ்கோடாவில் வந்து இறங்கினார். எனவே அவருக்கு வாஸ்கோடா காமா என்று பெயர் வைக்கப்படுகிறது, அந்த இடத்திற்கு வைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கோழிக்கோடில் வந்து இறங்கினார்கள், முதலில் வந்து இறங்குகிற இடம். எனவே இந்த சுரண்டை கிளேலியா அன்னை தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இடத்துக்கு போவார்கள், ஆனால் முதலில் வந்து கால் பதித்த இடம், உட்கார்ந்த இடம் நம்முடைய திருத்தலம். எனவே அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இரண்டாவது, இவர் சவேரியார் உடம்பு எடுத்து வைக்கிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, நாமும் கண்ணாடி பெட்டிகளை அவர்களது உடல் வைத்திருக்கிறோம். இங்கே அதற்குரிய ஏற்பாடுகள் செய்து இங்கே அந்த கண்ணாடி பெட்டியை திறந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் எல்லா மக்களும் வந்து அவர்களை தொட்டு வணங்கி ஏறக்குறைய கோவா போல செய்யலாமா? செய்யலாம், திருச்சபை அனுமதி கொடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யார் செய்யணும்? பழனிசாமியார் பார்த்துக்கலாம். நீங்கள் உள்ளே இணைந்து நின்றால் பூ மேலே நிற்கும். பூ கடவுளுக்கு காணிக்க வைக்கணும்னா காம்பு முக்கியம். காம்பு இல்லாமல் வெறும் பூவை கொண்டு போய் பீடத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அதை தாங்கி நிற்கிற, எனவே சுரண்டை இறை மக்கள் நீங்கள் விரும்பினால் உண்மையிலேயே ஜபத்தில் வையுங்கள். கிளேலியா அன்னையும் இந்த இடத்துல நமக்கு அற்புதமாக மகிமைப்படுத்தப்படுகிற பொழுது புளியம்பட்டி போல நமக்கு ஏறக்குறைய வழிபாடுகள் வருகிற மக்கள் இங்கே கிடைக்கிற விடுதலை இருக்கிறது என்றால் கோவா போல நம்முடைய திருத்தலம் உயர முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கையிலும் கடமையிலும் இருக்கிறது. எனவே ஆழமாக ஜெபியுங்கள். கொஞ்சம் ஒரு 10 பேர் ஸ்ட்ராங்காக அதை எடுத்து செய்வோம்னு சொன்னால் பங்கு தந்தை என்கின்ற முறையிலே நானும் உங்களை வழிகாட்ட முடியும், வழி நடத்த முடியும். எனவே தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு குழந்தைகளே, 8வது திருமண நாளை இருதயராஜ் மனிஷா தம்பதியினர் கொண்டாடுகிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஜேம்ஸ் பிரியா 12வது திருமண நாளை இந்த குடும்பத்திலே கொண்டாடுகிறார்கள். ஜனோசா சோபினா, அதுபோல திருமண நாளை சூசைவியாகப்பன் வசந்தி குடும்பத்திலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். வெரோனிகா பிறந்த நாள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கீழே எடுத்து எழுதுனா வாசிக்கிறது ஈஸி. நான் இப்போ அதனால தான் திருப்பலி கருத்தில் அந்த ஆன்மை இலைப்பாத்திகளெல்லாம் பேரே வாசிக்கிறது இல்லை. ஏன் உயிரோடு இருக்கவங்க பேரை நம்மாட்டுக்கு வாசிடப்படாது, அது வேறு பிரச்சனை ஆயிரும். ஐயோ பாவம், வருத்தமாயிருவாங்க. ஆன்மை இலைப்பாற்றி பேர் கீழே எழுதி கொடுக்கணும், இல்லைனா அதை தனியாக அண்டர்லைன் பண்ணி கொடுக்கணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ நடுப்பூசியில் ஆன்மை இலைப்பாற்றிலையும் பேர் வாசிக்கிறது இல்லை. இது நான் வாசித்துருக்குறேன், எழுதியிருக்கிறத. ஒருவேளை வீட்டில் தாத்தா பாட்டி கொடுத்து பேரம்பேத்திக்கு கல்யாணத்துக்கு கொடுத்தாங்களா, இல்லை அவங்க வாசித்தது தெரிதாராங்கிறதுலாம் கரெக்டாக நிச்சயில தெரில. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த வீடுகளிலே இந்த 12வது திருமண நாள், 8வது திருமண நாள் ஒரு பேத்திக்கு என்னது பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவமாக. இதய அமைதியே இறைவா, நிலையான மூவொரு கடவுளின் தன்மையை
பாகுபாடற்ற ஒருமையை அறிக்கையிடுகிற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை தருவதாக ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.